ஹலோ வணக்கம். தமிழ் சிட்டாக்குடி சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். உலகத்துல பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏலியனை பார்த்ததாகவும் ஏலியன் டிராவல் பண்ணக்கூடிய யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய மர்மமான ஆப்ஜெக்டை பார்த்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூமியில பலாயிரம் வருடங்களா ஏலியன் வாழ்ந்துட்டு இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே உண்மையா பொய்யா அப்படிங்கிற குழப்பத்துல இருந்துட்டு இருக்கும்போது பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு பொண்ணு தன்னை ஏலியன் கடத்தினதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, 50 முறை ஏலியனால் நான் கடத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஏலியன் யூஎஃப்ஓ இதுவே உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாத இருந்துட்டு இருக்கும் போது ஏலியன் தன்னை கடத்திருச்சுன்னு ஒரு பொண்ணு சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இவங்க உண்மையை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படிங்கறது தெரியல, ஆனா இவங்க சொல்ற விஷயங்கள் கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பிரிட்டிஷை சேர்ந்த பவுலா ஸ்மித் அப்படிங்கிற 50 வயசான இவங்க தான் தன்னை ஏலியன் 50 முறை கடத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது தனக்கு 6 வயசு இருக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 50 முறை ஏலியனால் கடத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி பிரிட்டிஷ் நியூஸ் சேனல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது 1982 தான் முதல்ல ஏலியனை பார்த்ததாகவும் தனக்கு அப்ப 6 வயசு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க ஒரு மரத்து மேல உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த இடமே வந்து ரொம்ப பின்ட்ராப் சைலன்ல இருந்திருக்கு. அப்ப திடீர்னு எதுவுமே தெரியலையாம் ஹார்ட் பீட் படப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சுத்தி பாக்குறாங்க, அந்த இடம் எல்லாம் ரொம்ப டார்க்னஸ்ஸா இருந்திருக்கு. ஒருவேளை நம்ம கனவுக்கு இது காண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லா கருப்பா தான் இருந்திருக்கு. அப்ப கருப்பு கலர்ல பொம்ராங் சேஃப்ல ஒரு யூஎஃப்ஓ வரதை பாக்குறாங்க. அந்த யூஎஃப்ஓல நிறைய பார்ட் இருந்திருக்கு. அது பாக்குறதுக்கு 3 கலர்ல லைட் எரிஞ்சிருக்குது, ப்ளூ கலர், கிரீன் கலர், இன்னொரு கலர் என்ன அப்படிங்கறது அந்த பொண்ணுக்கு தெரியலங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏரோப்ளைன்ல எப்படி ப்ரொபலார் பிளேட் இருக்குமோ அதே மாதிரியான பிளேடு அந்த யூஎஃப்ஓல இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த பிளேடு பாக்குறதுக்கு 30 அடி உயரமும் 30 அடி அகலமும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொபலார் பிளேடோடைய எஜ்ஜில் பாத்தீங்கன்னா 2 கலர்ல லைட் எரிஞ்சிருக்கு, ஒரு பக்கம் கிரீன் கலர், இன்னொரு பக்கம் லைட் ப்ளூ கலர்ல லைட் எரிஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுவும் இந்த யூஎஃப்ஓ 1 miles per hour கிளாக் வைஸ்ல டேர்ன் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா அந்த பொண்ணுடைய 6 வயசு தான். இதை பார்த்த உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஓடும் போது நம்ம எப்படி ஈரமான மணலுக்குள்ள கால் சிக்கிக்கிச்சுன்னா எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி மாட்டிக்கும் இல்லையா, அப்படி அந்த பொண்ணுக்கு காலு பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணால் அடுத்த ஸ்டெப்பு கூட வைக்க முடியல, என்னன்னே தெரியல. திரும்பி பார்க்கும்போது அந்த இடமே ஃபுல்லாக டார்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ என் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நான் எங்கே போயிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 மணி நேரம் நான் காணாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது, என்ன அப்படின்னா ஏலியன் என்ன 4 மணி நேரம் கடத்திட்டு போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிய வந்தது. சரி, இதுக்கு மேலே நமக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சில வருஷம் கழிச்சு நான் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கிறேன். அப்போ சடனாக ஒரு சில ஏலியன்ஸ் வந்து என்னை யூஎஃப்ஓவில் தூக்கிட்டு போயிருச்சு. இந்த மாதிரி 6 வயசில் தொடங்கி இப்போ வரைக்கும் என்ன ஏலியன் 52 தடவைக்கு மேலே கடத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடத்தும் போது யூஎஃப்ஓல இருந்து எந்த ஒரு சத்தமும் வராது, அவங்க வரதும் தெரியாது போறதும் தெரியாது, ரொம்ப சைலண்டா இருக்கும், எச்சரிக்கை எதுவுமே கொடுக்கப்படாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்க போதும் கூட எனக்கு சுத்தமா தெரியாது, அதுக்கான அறிகுறி கூட இருக்காது அப்படிங்கறத அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்படி யூஎஃப்ஓல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள பாக்குறதுக்கு நவீனமான டெக்னாலஜி எல்லாம் இருந்திருக்கு, இன்னும் பூமியில அந்த மாதிரியான டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்படலைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் தன்னை கடத்தின ஏலியன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சில்வர் கலர்ல இருந்ததாகவும் அந்த ஏலியன்ஸ் எல்லாம் யூஎஃப்ஓக்குள்ள என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது கையில ஏதோ இப்படி டச் பண்றாங்க, அந்த ஸ்கிரீன் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரியான நவீன டெக்னாலஜி இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அவங்க காட்டினாங்கன்னா அப்படியே டச் பண்ணும்போது நேச்சுரலான புகைப்படம் எல்லாம் வந்திருக்கு. அது பாக்குறதுக்கு அழகிய நதி மாதிரி அழகிய நேச்சுரலான ஸ்டில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சடனா அந்த படம் டார்க் கலர்ல மாற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, என்ன அப்படின்னா பூமியில நம்ம செய்யற மாற்றங்களால இந்த பூமி அழிக்கப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான படத்தை தான் இந்த ஏலியன்ஸ் நம்ம கிட்ட காட்ட வருது அப்படிங்கிறது அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, நீங்க ஏலியனை பார்த்ததாகவும் யூஎஃப்ஓல டிராவல் பண்ணதாகவும் சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகம் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏலியன் என்ன கடத்தும் போது எனக்கு கையில காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கான தடையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னை கடத்தின ஏலியனையும் தான் பார்த்த அந்த ஏலியன்ஸும் பார்க்கறதுக்கு சில்வர் கலர்ல இருந்ததாகவும் அந்த ஏலியனுடைய கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் காலெல்லாம் ரொம்ப பெருசாகவும் இருந்ததாகவும் அவங்க ஒரு பென்சில் டிராயிங் மாதிரி வரைஞ்சு காட்டியிருக்காங்க. அதுவும் அந்த டிராயிங்ல எப்படி இருக்குன்னா இந்த ஏலியன்ஸ் எல்லாம் விண்கலத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சு காட்டியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவங்க சொல்றது உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு அழுத்தமான ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு சில சதிக்கோட்பாடுகள் பூமியில இன்னும் ஏலியனுடைய நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஏலியனை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க. 2015 கூட பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஃபார்மர் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டெர்லா இஸ்லே அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஏலியன் என கடத்திட்டு போய் ரேப் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கூட இஸ்ரேலுடைய ஸ்பேஸ் செக்யூரிட்டி சீஃபாக இருக்கிற ஹெய்ம் எசத் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏலியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏலியனை பற்றி டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹெய்ம் எசத் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் ஸ்பேஸ் செக்யூரிட்டி ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கிறவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏலியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை, அது மட்டும் இல்லாமல் ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கூடையும் அமெரிக்கா கூடையும் கான்டாக்டில் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் இதை அவங்க வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் இதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறதுனால மேபி வந்து இதை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்ஓவை பார்த்த அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் தேசிய யூஎஃப்ஓ அறிவிப்பு மையம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொரோனா தொற்று பரவிட்டு இருக்கிற இந்த டைம்ல தான் அதிகமான யூஎஃப்ஓ சம்பந்தமான வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துல தான் அதிகமான கம்ப்ளைண்ட் வந்து பதிவாகப்பட்டிருக்கு. அதுவும் லாஸ்ட் மந்த்தில் மட்டும் கிட்டத்தட்ட 480 மேலே ஏலியன் சம்பந்தமான புகார்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறாங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏலியன் என்ன கடத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் பேசணுன்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.